வெல்கம் பேக். இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இது பிஜிடிஆர்பி ஸுவாலஜி 2023 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் ஃபார் பிளியோட்ரோபிசம் இன் யூனிட் 5th ஒன் ஜெனட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் க்வெஸ்சன், ஜீனோடைப் பெனிட்ரன்ட் ஆவதால் ஃபீனோடைப்பிக்கில் வேரியபிள் எக்ஸ்பிரஷன் ஆவது. ஜீனோடைப் பெனிட்ரன்ட் ஆவதால் ஃபீனோடைப்பில் வேரியபிள் எக்ஸ்பிரஷன் ஆவது. டேஷ் எக்ஸ்பிரசிவிட்டி. எக்ஸ்பிரசிவிட்டி, எக்ஸ்பிரசிவிட்டிக்கு எடுத்துக்காட்டு எது? எக்ஸ்பிரசிவிட்டிக்கு எடுத்துக்காட்டு பாலிடாக்டைலஸ். பாலிடாக்டைலஸ் ஜீனின் மல்டிபிள் எஃபெக்ட் என்ன? ஜீனில் மல்டிபிள் எஃபெக்ட் பிளியோட்ரோபிசம். பிளியோட்ரோபிசம், பிளியோட்ரோபிசத்துக்கு எடுத்துக்காட்டு, பிளியோட்ரோபிசத்துக்கு எடுத்துக்காட்டு ஃபீனைல் கீட்டோன்யூரியா, எல்லோ கோட்டின் மைஸ். ஃபீனைல் கீட்டோன்யூரியா, எல்லோ கோட்டின் மைஸ். ஏஒய் அல்லில் எதில் காணப்படுகிறது? ஏஒய் அல்லில் எதில் காணப்படுகிறது? மைஸ். மைஸ் எல்லோ கலர். ஃபீனோடைபிக் பண்பை சிங்கிள் ஜீன் பாதிக்க செய்தால் அது. ஃபீனோடைபிக் பண்பை சிங்கிள் ஜீன் பாதிக்க செய்தால் அது பிளியோட்ரோபிசம். பிளியோட்ரோபிசம். சிக்கில் செல் அனிமியாவில் ஆர்பிசி எப்படி இருக்கும்? சிக்கில் செல் அனிமியாவில் ஆர்பிசி எப்படி இருக்கும்? சிக்கில் ஷேப். சிக்கில் ஷேப். சிக்கில் செல் அனிமியா எதற்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்? சிக்கில் செல் அனிமியா எதற்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்? மலேரியா. மலேரியா. ஃபீனைல் கீட்டோன் யூரியாவை கண்டறிந்தவர் யார்? ஃபீனைல் கீட்டோன் யூரியாவை கண்டறிந்தவர் ஃபாலிங், 1934. ஃபாலிங், 1934. ஃபீனைல் கீட்டோன் யூரியா எதனால் ஏற்படுகிறது? ஃபீனைல் கீட்டோன் யூரியா எதனால் ஏற்படுகிறது? ஃபீனைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ். ஃபீனைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ். ஃபீனைல் கீட்டோன் யூரியா எந்த குரோமோசோமில் மாறுபாடு ஏற்படுகிறது? ஃபீனைல் கீட்டோன் யூரியாவில் யூரியாவால் எந்த குரோமோசோமில் மாறுபாடு ஏற்படுகிறது? குரோமோசோம் 12. குரோமோசோம் 12. ஃபீனைல் கீட்டோன் யூரியா எதனால் ஏற்படுகிறது? ஃபீனைல் கீட்டோன் யூரியா எதனால் ஏற்படுகிறது? ஃபீனைல் அலனின் டைரோசினாக மாறுவது. ஃபீனைல் அலனின் டைரோசினாக மாறுவதற்கு தேவையான ஃபீனைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ் என்சைம் குறைவதால் அல்லது இல்லாமல் போவதால் ஏற்படுகிறது. ஃபீனைல் அலனின் டைரோசினாக மாறுவதற்கு தேவையான ஃபீனைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ் என்சைம் இல்லாமல் போவதால் ஃபீனைல் கீட்டோன் யூரியா ஏற்படுகிறது. ஃபீனைல் அலனின் டைரோசினாக மாறி எங்கு சேர்கிறது? ஃபீனைல் அலனின் டைரோசினாக மாறி லிவரில் சேர்க்கப்படுகிறது. லிவரில் சேர்கிறது. ஃபீனைல் அலனினும் ஃபீனைல் பைருவிக் ஆசிட்டும் அதிகம் சேர்வதால் டேஷ் ஏற்படுகிறது. ஃபீனைல் அலனினும் ஃபீனைல் பைருவிக் ஆசிட்டும் அதிகம் சேர்வதால் டேஷ் ஏற்படுகிறது. ஹைப்பர் ஃபீனைல் அலனிமியா. ஹைப்பர் ஃபீனைல் அலனிமியா. நெக்ஸ்ட்டு ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் ஒன், மேனிப்புலேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பை மேன். மேனிப்புலேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பை மேன் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, தட் இஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ. எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ பிளாஸ்மேட். பிளாஸ்மேட். ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பால் பெர்க். பால் பெர்க், 1972. த டெக்னிக் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். த டெக்னிக் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ரிகாம்பினன்ட் டிஎன்ஏ, யூஸ் ஆஃப் க்ளோனிங், ஜீன் டிரான்ஸ்ஃபர். ஃபார்மேஷன் ஆஃப் ரிகாம்பினன்ட் டிஎன்ஏ, யூஸ் ஆஃப் க்ளோனிங், ஜீன் டிரான்ஸ்ஃபர். ஆர்டிஎன்ஏவின் வகையான ஃபாரின் டிஎன்ஏவின் மறுபெயர். ஆர்டிஎன்ஏவின் வகையான ஃபாரின் டிஎன்ஏவின் மறுபெயர் ஏலியன் டிஎன்ஏ. ஏலியன் டிஎன்ஏ. ஒரி சைட் என்பது என்ன? ஒரி சைட் என்பது ஆர்ஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன். ஒரி சைட் என்பது ஆர்ஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன். ஆர்டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியது யார்? ஆர்டிஎன்ஏவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியது ஸ்டான்லி கோஹென். ஸ்டான்லி கோஹென் அண்ட் ஹெர்பர்ட் போயர். ஹெர்பர்ட் போயர். டூல்ஸ் ஆஃப் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. டூல்ஸ் ஆஃப் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். எக்ஸோநியூக்ளியஸுக்கு எடுத்துக்காட்டு. எக்ஸோநியூக்ளியஸுக்கு எடுத்துக்காட்டு
பால் 31, பிஏஎல் 31 அண்ட் எக்ஸோநியூக்ளியேஸ் 3, எக்ஸோநியூக்ளியேஸ் 3. இன்டீரியர் பார்ட்டை கட் செய்வது எது? இன்டீரியர் பார்ட்டை கட் செய்வது எண்டோநியூக்ளியேஸ். எண்டோநியூக்ளியேஸ் நியூக்ளியஸ்க்கு எடுத்துக்காட்டு, எண்டோநியூக்ளியஸிற்கு எடுத்துக்காட்டு ஹச்ஐஎன்டி 2 அண்ட் ஈகோரி ஈகோலை ஆர்ஐ அண்ட் ஆர்வியூஐ அண்ட் பிஏஎம் ஹச்ஐ அண்ட் டேக் 1. ஹிம் 2 ஈகோலை ஆர்ஐ பிவியூஐ அண்ட் பியூ பிவியூ 1 அண்ட் பிஏஎம் ஹச் 1 டேக் 1. நெக்ஸ்ட், மாலிகுலார் சிசர்ஸ் என அழைக்கப்படுவது எது? மாலிகுலார் சிசர்ஸ் என அழைக்கப்படுவது ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ் எண்டோ நியூக்ளியஸ். ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் பயன்படுத்தப்படும் டைப் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸில் என்னென்ன உள்ளது? ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் பயன்படுத்தப்படும் டைப் 2வான ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸில் என்னென்ன உள்ளது? Mg2+ ions. Mg2+ ions. இதுவரை எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? இதுவரை எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? 900. ஏசிமெட்ரிக்கல் ரிப்பீட்டட் சீக்வென்ஸ், ஏசிமெட்ரிக்கல் ரிப்பீட்டட் சீக்வென்ஸ் தட் இஸ் பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸ். ரிப்பீட்டட் சீக்வென்ஸ்னாலே பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸ். பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸிற்கு எடுத்துக்காட்டு, பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸிற்கு எடுத்துக்காட்டு GAATTC அப்படி இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் அது அப்படியே திருப்பி போட்டால் எப்படி வரும்? அது அப்படியே இருக்கும், CTTAAG. அண்டு 18th ஒன், பிளண்ட் என்டின் மறுபெயர். பிளண்ட் என்டின் மறுபெயர் ஃப்ளஷியன்ட் ஆர் சிமெட்ரிக் கட்ஸ். ஃப்ளஷியன்ட் ஆர் சிமெட்ரிக் கட்டு. நெக்ஸ்ட், பிளண்ட் என்ட்டுக்கு எக்ஸாம்பிள், பிளண்ட் என்ட்டுக்கு எக்ஸாம்பிள் SMA1. ஸ்டிக்கி எண்ட் ஆர் கொஹசிவ் எண்ட். கொஹசிவ் எண்ட் ஆர் ஸ்டாக்கர்ட் எண்ட். கொஹசிவ் எண்ட் ஆர் ஸ்டாக்கர்ட் எண்ட் ஆர் ஏசிமெட்ரிக் கட்ஸ். ஏசிமெட்ரிக் கட்டு. அண்ட் லாஸ்ட் ஒன், கொஹசிவ் எண்டுக்கு எடுத்துக்காட்டு, கொஹசிவ் எண்ட் ஆர் ஸ்டிக்கி எண்ட் ஆர் ஸ்டாக்கர்ட் ஆர் ஏசிமெட்ரிக் கட்ஸ்க்கு எடுத்துக்காட்டு ஈகோலை ஆர் ஐ ஈகோலை ஆர் 1 ஈகோலை ஆர் 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.